अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः ओम आदित्याय विष्णुपत्न्यै धीमहि तन्नो लक्ष्मीः प्रचोदयात् देवोत्तरवत्तार्यः तिरङ्गे च पुरोहितः देवत्साङ्गसुदश्रीमाने शरीरसेवनस्तु भूयते श्रीगुणरत्नकोशं विराट्टुडை பெருமைகளை சராசரப்பட்ட அனுபவிச்சினார். 40 ஸ்லோகம் 40ஆவது ஸ்லோகத்தை அனுபவிச்சோம். இன்னைக்கு 41லேருந்து 40ஆவது ஸ்லோகத்தில் பிராட்டியுடைய பார்வையத்தை கனிந்த பார்வை, அது கவிகளால் வர்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். பூயாம் அபாங்காக பூயாம் எழுபதி பெருமாள் பிராட்டியுடைய கடாட்சத்தை மேலே பெருமாள் இருக்கார், அவங்களுக்கு வர்ணிக்க முடியாதுன்னு அர்த்தம். இன்னைக்கு 41ஆவது ஸ்லோகம் आनंदीवारथी पूरमुद्वृपा संप्रावितास्मादशै पद्मे ते प्रतिबिंदुबंधकलिकम्भगैः ऐश्वर्योद्गम यद्गदैः अजरन्मां बालय आरोकितैः. விராட்டுடைய பார்வை என்னென்ன பண்றது சொல்ல போற பத்மே, அவ பேரே பத்மா, நமக்கு கண் எப்படி இருக்கும், உண்டானது பத்மம், பத்மப்பிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலே பத்மதாய தாட்சி விஷப்பிரியே விஷ்ணு மனோனுபூதேன்னு ஸ்ரீசூக்தி சொல்றபடி பத்மேன்னு சம்போதனம் பண்றார். இந்த ஸ்லோகத்தில் தாமரையிலே தோன்றியவனே பத்மே, ஆனந்தம் ஜாஸ்தி விராட்டிக்கு, ஆனந்தம்தான். சுகோசிதாயே நமஹா கடாட்சங்களை பற்றி லக்ஷ்மி சகஸ்ரநாமம் நிறைய திருநாமங்கள் சொல்றது. சுகத்தெல்லாம் தரக்கூடியவள் பெருமாளுக்கு, என்ன சுகம் விரும்புமோ அதெல்லாம் தரக்கூடியவள். அப்புறம் பக்தாளுக்கு நித்திய சாந்தாயே நமஹா, பெருமாள் சாந்தர் தான், அதே சமயத்தில் பிராட்டி எப்பவும் சாந்தி. பெருமாளுக்கு சிறுத்தையும் கோபம் வரலாம், விராட்டி என்ன திருநாமம் விட்டா சகஸ்ரநாமத்தில் நித்திய சாந்தாயை நமஹா. கவலை துக்கன்றதே கிடையாது. அசோகாயை நமஹா, நமக்கு எல்லா போகத்தையும் தரக்கூடியவர்கள் வரலாம். போகதாயினி நமஹா, சாருகாதாயை, அவள் சிரிப்பு இருக்க அழகான சிரிப்பு. ஆனந்தினி நமஹா, அவளையே ஆனந்தமா இருக்கவள், மற்றவாளை ஆனந்தப்படுத்துறவள் நந்தாயை. அதனால் அதை ஆரம்பிக்கிறீங்க ஆனந்தாஸ்மி, ஆனந்தத்தை பெருமாளை தரக்கூடியவள். அவராவது குரோலம், ராம அவதார குரோலமே கிடையாது. அவரும் ராஜீவலோகத்தின் தாமரை கண்டான் ராமன், தோல் கந்தார் தோழியை கந்தார், பும்சாம் திருஷ்டி சத்தா பஹாரி எல்லாம் அவருக்கு பேர். அவராது சமுதிராஜன் வராத போது கோபம் வந்தவர், ராமனுக்கு கோபம் வருமா, ராமன்னாலே இனிவன் அர்த்தம். சவுந்தரராஜன் சரணாக வரல, உடனே கோபத்தை வரவே சேர்ந்தார். நான் வார்த்தைக்கு அவர் கோபமே வராத ராமனுக்கு குரோதமாகாரிய தீவிரம், அதுமாதிரி பிராட்டிக்கு எப்பவுமே கிடையாது. அவரால் வரவே சேர்ந்தார். மாத்ராம் திருப்தாம் தற்பயம் தீம்னு ஸ்ரீசூக்தம். ஆனந்தோ பிரம்பே திவ்யஜானாது, ஆனந்தமா இருக்கிறதே ஒரு கல்யாண குணம் பெருமாளுக்குன்னா பிராட்டிக்கு அதுக்கு மேலே. சதா நித்தியானந்தாயிரமா தோஸ்மிதாம், அழகான பொஞ்சிருப்பு உள்ளவன் வேலை சொல்லிட்டேன். தோஸ்மிதாம் பகவதா தமிசேஷ ஜனித்தேன், அவன் அந்த சிரிப்பு எப்படி வருது, பெருமாளோடு இருக்கபடினாலே, பெருமாளுக்கு பத்னியாக இருந்து போகம் தரபடினாலே. மகானந்த நிகவன நிமக்கன், அதே ஆனந்தத்தில் மூழ்கிறான், பெருமாளோடு சேர்ந்திருக்குமே. அதனால் அப்படிப்பட்டவள் சர்வதா ஸ்வயமாதான். இது ஒரு காரணம். ஆனால் எப்பவும் சேர்த்துருந்தா இருப்பான், ஏன்னா பெருமாள் இல்லாத பிராட்டி இல்லை, பிராட்டி இல்லாத பெருமாள் இல்லை. அப்போ சதா சுயமாகலாம் சோஸ்மிதாம், எப்பவும் சிரிப்பு, புன் சிரிப்பு. ஏன்னா ஆனந்தாத்மகி, அது காரணம் ஆனந்தம். அப்போ ஆனந்தத்தினால, அந்த பார்வையினாலையும் ஆனந்தத்தினாலையும் புஞ்சிருப்பினாலையும் பெருமாளை மூழ்கடிக்கிறான். ஈசமஜன மதக்ஷீபாலை, பரம்பொருள் அவனே மூழ்கிறான். பகவதிதையே பவத்யாதே சமாப்பிருதே துங்கேன் தயாசுரகத்தில் பேசி அனுபவிக்கிறார். भगवद्गीतये भवत्याः विषयनिदासे श्री दयादेव्ये अनुसंधान दयादेवी रूपकमाता समाप्ते तुंगे அப்படியே வசரமா இருக்கணும் போய் மூடி அடிக்கிறேன் அப்பதிகஜனானாம் ஹஸ்தாரம்பை மதாகசாம்பிய பெருமாளையே மூடி அடிச்சிருக்கேன் பாபிலாவை எங்களை ஒரு திருப்பினால் மூடி அடித்து எவ்வளோ தாரம் போனோம் வேண்டியது தற்பயந்தியும் அமிர்த தரங்க பரம்பரையம் சகல ஜீவனங்களையும் சந்தோஷப்படுத்துபவள் தற்பயந்தி ஸ்ரீசூக்தம் பெருமாளை மூழ்கி அடிக்கிறார் அது எந்த ஆனந்தத்தினாலே தயாசகர்கள் அறிவிக்கிறார் அப்பதிக மஜ்ஜனா அந்த மூழ்கி அடிக்கிறது பாபம் என்ற நம்ம மாதிரி ஜீவன்களையும் சேர்த்து பெருமாளே மூழ்கி அடிக்கிறது நம்ம எங்கேயாவது அழைக்கிறோமே நம்ம பாபம் போயிடுது ஈசமஜ்ஜனாச்சதே மதக்ஷீபாரதாது அப்படிப்பட்ட மதக்ஷீபம் அப்படியே அவங்க நினைக்கிறான் என்ன போகணும் அரசம்னா சோம்பலுக்கு பேர் ஒன்றும் பண்ண வேண்டாமே மோட்சம் போனோம்னா வழிகாட்டு ஒவ்வொரு இடத்துல வேதங்கள்லாம் வழிகாட்டுது வித்தியைகள் 40 வித்தியை 32 வித்தியை அந்த வித்தியை அனுசரிச்சுட்டே வந்தால் மோட்சம் வரும் எப்போ வரும் சொல்ல முடியாது அது விதிகளை தெரிஞ்சவன் ஒழுங்காக அழைச்சிக்கணும் வர்ணாசிரமங்களாம் அதை அங்கமாக அப்பப்போ சேர்த்துக்கணும் உபாதிகள்லாம் வந்தால் சரணாகி பண்ணணும் அங்கமாக இது ஆத்ம சமர்ப்பணம் பண்ண மாட்டாவா அப்போ இது என்ன இந்த மழை வருது காற்று வருது தடங்கள் வருது நோய் வருது எப்படி சரணாகி பண்ணுவான் பக்தியோகம் சரியாக போகணும் அது அங்கமாக வச்சுப்பான் நமக்கு தான் கர்மத்தியம் கர்ம யோகம் பண்ணுறதோ ஞான யோகம் பண்ணுறதோ கிடையாது பக்தி யோகம் பண்ணுறதோ உபாசன சக்தி கிடையாதுனால அகிஞ்சனம் ஆகமங்களில் சாஸ்திரங்களில் சம்மதிகள் ஆகம சம்மதிகள் கடைசியில் கீதையை பகவான் சொன்னார் அவர்கிட்ட போகாத பக்தியோகமோ அது அங்கமோ அதை பார்த்தா தெரியுது இவ்வளோ வழனமா 18 அத்தியாயம் பண்ணி முழிக்கிறான் அர்ஜுனன் கடைசியில் சொன்னார் ஒன்றும் வேண்டாம் சுலபமாக சொல்கிறேன் நீங்கள் ராய் தூக்கி தூர வச்சிருவோம் பக்தியோகாதிகள் உபாசனைகள் சர்வதர்மான் பரித்தஜ்ய மாம் ஏகம் சரணம் வஜே என்னால் எதுவும் முடியல மோட்சம் உடனே எனக்கு காலை வழி தேர்ந்து போச்சு அது எவ்வளோ அந்த அங்கங்கள் சொல்லக்கூடிய ஆகமூரில் எத்தங்களுக்கும் பாதிகள் அது இந்த அங்கங்கள் உண்டு காலை வழியினர் திருமாலையில் தொண்டர்புற அறிவிக்கிறார் அவள்லாம் சக்தி பண்ணுறா நீதான் சுலபமான வழி சொல்லிட்டிய ஒன்றும் பண்ண வேண்டாம் அக்கீச்சரன் சரணாகி கொள்ளுறேன் மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து ரொம்ப வசதியான பக்தி யோகத்தெல்லாம் வேண்டாம் விட்டுட்டேன் மெய்மையை மிக உணர்ந்து அந்த சரணாவளிய தத்துவத்தை நான் உணர்ந்துட்டேன் பக்தி யோகத்துக்காக வசதின்றார் 6 சந்தி சரணஸ்தத்து கலாம் கோடி தமையும் அப்படின்னு தேசிய பிரமாணம் சரணாகதியுடைய கோடியில் ஒன்று கூட மற்ற உபாசனைகள்லாம் ஈடுபடாது அவ்வளோ மிகவும் உள்ளது அதான் மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பதி அறிந்து கொண்டு சரணாகி பண்ணுன்ற ஒரு உபாயத்தை தெரிந்து கொண்டு 50 நிலைக்கு அதுக்குண்டான அங்கங்கள்லாம் இருக்க முடியும் அதுக்கு ஒரு கண்ணாமனா இருக்க முடியாது சுலபமான உபாயம் காம்பரத்தரை சேர்த்து அது கொஞ்சம் கூட ஆசை கிடையாது கர்மயோகம் பண்ணி பார்க்கலாமே ஞானயோகம் பண்ணி பார்க்கலாமே முடியும் ஆசையில் பூச்சா போச்சு அது ஆசையே கூடாது வேரோட அறுத்து களை கிளை எல்லாத்தையும் அறுத்து நல்லா மொட்டாடிக்கிற மாதிரி அதை விட்டே போகிறது அது போனால் என்ன அந்த ஜெயிக்க முடியாது என்ன விழுந்தா கீழே தானே விழுவான் சரணாகி எப்படி இல்லையே தரவு தத்துவார் போகிறேன்னு துறவு தத்துவார் போய் ரகசிய சாரில் போட்டி போடுறான் கடத்தை தாண்டுறேன்னு பெரிய தரவு கிடாது 3 அடியே விழுந்துடாம தான் தோற்று கூடான் 30 அடி கிணறு அது 30 அடி போகிறதுக்கு முன்னே கொஞ்சம் முன்னு விழுந்து கூடான் என்ன வித்தியாசம் 3 அடி தோற்றவன் தான் 29 30 தோற்றவன் தான் தாண்டலை அதெல்லாம் எழுதுக்க போகும் காம்பர தலைகெடுத்தவன் கடைத்தலை இருந்து வாழும் திருவடியே கதி ஒன்று நான் பணமாட்டேன் எனக்கு தெரியாது சுலபமாக சொல்லிட்டியா கதி நீதான் அப்படின்னு கடைத்தலையிருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் நல்ல சோம்பத்தனம் ரொம்ப நாள் இருக்காது கஷ்டப்படுறதே கிடையாது உபாசம் பண்ண வேண்டாம் யோகங்கள் பண்ண வேண்டாம் நீதான் சொல்லி தெரியா அந்த நம்பியிருக்கேன் மகா விஸ்வாசம் அப்படிப்பட்ட சோம்பர்கள் அந்த சோம்பல் ரொம்ப பிடிக்குமா பெருமாளுக்கு கல்வியோஜியானா மன மோட்சத்துக்காக பிரயாசம் பண்றான். சரி பண்ணட்டும், அப்புறம் வரட்டும் அப்படின்னு சொல்லுவேன். இவன் என்ன நீ தான் கறி, என்னால் பண்ண முடியாதுதானே, இவன் ரொம்ப பிடிக்கும், இவன் நான் தான் கறி அப்படின்னு சொல்லிட்டானே. இவன் சோம்பரை உதத்தி போலம் சூழ்வன தொடங்கத்தானே அப்படின்னு சொல்லக்கூடிய அரசர்கள் சோம்பேறித்தான் உண்டு வாரு இது சிறப்பண்ணாரு. மதக்ஷீவ அதன் ஆகல பிரேம அத்தைஹி. அப்போ பெருமாளுடைய திருக்கண் வர்றது, அதாவது நினைகிறான் பிரபன்னன், விராட்டி அதுக்கு காரணமாறான். அகஸ்தின் நாபராத்யதி. பெருமாளுக்கு கோபம் வந்தால் கூட யார்தான் பாபம் பண்ணலை இவன் ஏற்று போன்றான். அப்போ பிரேமாத்ரை அன்பாக நினைகிறான். அபிபூல முத்வக. அப்போ கரை புரண்டு ஓடுறது, வெள்ளம் வந்தால் கரையும் தாண்டி ஓடும், அவ்வளோ ஒரு திருப்பை விராட்டிக்கு. அதனால நன்னா அணுந்து தீர்த்தமானார், நன்னாச்சே போய் தீர்த்தமானான். வெள்ளம் வந்துருக்கு, நீ தீர்த்தமான ஆசிரியர் கூட வெள்ளம் உடனே அமுத்துரு. வெள்ளம் பெருவெள்ளம், இன்பமாக பெருவெள்ளம், திருவியாக பெருவெள்ளம் பிராட்டி ஒன்று நினைக்கிறது. அப்போ ஒரு திவலையே போருமே இப்படி நினைச்சா என்ன ஆகும் மனுஷனுக்கு? ஒரு திவலை போரும். பிரதிபிந்து பந்த கலிகை. அந்த தீவிரத்தில் தெரிஞ்சதாலேயே சில பேர் பிரம்மா வரான், இந்திரன் வரான், ருத்ரன் வரான், பெரிய பட்டத்தில் இருக்காள. அது காரணம் என்ன? பிராட்டியில எங்கேயோ ஒரு துளி அந்த தனி ஓரத்தை தெரிக்கிறத அது பட்டத்திலே பிரம்மா ஆகிட்டான், ருத்ரன் ஆகிட்டான். செல்வத்தை செல்வம் வந்துருக்கு, ஐஸ்வர்யங்கள், பிரம்மான்ற வட்டம், ருத்ரன்ற வட்டம், எந்த வட்டம் இப்படி தேவதைகள். அதனால மதம் வந்துடுது, தடமாறி போறான். உன் கிருபையினால அதிகமான கிருபை கொடுத்து தரமாக வைக்க. அப்படிப்பட்டவன் நீ, அப்படிப்பட்டவன் பிரபத்தி கடைத்தலை. கீதியில தான் சொன்னான் கடைத்தலை, கடைசி உபாயம் அதான். மாமேவையே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்திதே. பெருமாள் மாயை அப்படியே ஒரு புத்திய மாறாட்டம் பண்ணுவார், கொஞ்சம் சோதனையெல்லாம் பண்ணுவார். அவரே சொல்ற என்னை சரணாக நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், என்னுடைய மாயை அவர்கள் கடந்து விடுவார்கள். மாமா மாமேவையே பிரபத்தியந்து மாயா அமேதம் தயந்தது. அதனால கோடிக்கணக்கிற ஒன்னோட ஒரு பக்தி வரமா இணையாகாது இந்த சரணாகதி. பிரபன்னா ரண்யேகாம் நதிசை முகந்தோரிஜ பதம் முகந்தன்னு பேர் பெருமாளுக்கு மோட்சம் தரவன். பிரபன்னாருக்கு தவிர மற்றவர்களுக்கு உடனே மோட்சம் தரமாட்டான். அதனாலே சித்திர்பவதி பாகவதனுடைய பண்றான், அவன் கருணாதி பண்ணி வைக்கிறார். ஆச்சாரிய பிரவத்தி ரொம்ப விசேஷம், பாகவத பிரவத்தி. என்னன்னா அவன் பெருமாள் நினைக்கிறானோ இல்லையோ, ஆச்சாரியார் நினைச்சா ஒன்றும் நடக்காது. ஒன்றும் சித்திர்பவதி வானே அடி. பெருமாள் பிரகமா கருணாதி பண்ணா மோட்சம் கொடுத்துருவான். அவன் கொடுக்குறானோ இல்லையோ சந்தேகம் வந்தான். ஆனால் ஆச்சாரியார் அணுகினாக்கா சந்தேகமே கிடையாது. பெருமாள் போய் நிர்பந்தம் பண்ணுவா, இல்லை மோட்சம் கொடு. நதம் சயோத்திர தத் பக்த பரிசரியாரதாத்மனம். அவளுக்கு நீ பண்ணுன ஆனந்தாத்மபி ஒரு காரம் ஈச மஜ்ஜன மதக்ஷீபாசைஹி ஆகர பிரேமாத்தைஹி. கழுத்து வரைக்கும் இருக்க ஒரு அன்பு, வாயோடு சரி உதட்டோடு பேசுறாங்க அப்படி கிடையாது, கழுத்து வரைக்கும் போகிறது வராங்க. ஆக்ராம் புஷ்கரணியும் அந்த திராட்சையோட ஈரம், இறக்கம், ஈர சுபாவங்கள். ஆக்ராம் புஷ்கரணியும் அப்படி தாமரையானவள், இறக்கம் உள்ளவள், ஈரம் உள்ளவள். அதனால ஸ்ரீஸ்திரியில திராட்சை கடாட்சங்கள்லாம் தேசிய காமிக்கிறவங்க அடிக்கடி திராட்டு தயை. இவங்க திருப்பதி கோயில் அப்பாஜே வச்சே சேவிஜே தியானம் பண்ணது. ஆந்திர வாத்சல்ய சித்தி திராட்டியே அமுதலகரையிலப்த சப்ரம்மதல்கி. அமுத வெள்ள அலை, அலை எப்படி இருக்கும்? மேல் மேல் மேலே வந்துருக்கும். ஒரு அலை போச்சா பின்னாடி அது மேலே அது மேலே வரும், அப்படி அலை. இப்படி பெருமாளுடைய திராட்டியுடைய அமுத கடாட்ச லகரி இருக்கு. திராட்டியே திருப்பி உள்ளவள், அந்த மேல்மேல அந்த பார்வை இருக்க அது சகபாட்டியா, அந்த கிருபைக்கு கூட படிச்சவா கிளாஸ்மேட், அதுவும் கூட சேர்றது. அதெல்லாம் அது ரெண்டும் சேர்ந்த உடனே பிராட்டி நமக்கு நிறைய வந்துருக்கும். பெருமேதாபத்தை வருஷதே கால தத்தன் க்ஷணம்மா तापत्रयम् आध्यात्मिकम् आदिभौतिकम् आदिदेविकम् मूणु तापங்கள் மனசார வாட்டிட்டு இருக்கும். அதனால நான் ரொம்ப தாபத்தில் இருக்கேன், வெந்துன்னு இருக்கேன். உன்னுடைய திருவள்ளுவர் பெற்றதுனாக்கா ஆக்கிஞ்சம் நகை என்கிட்ட ஒன்றும் கிடையாது. ஆத்ரே தாக்கட அக்ஷை என்னை நினைச்சு விடுறேன். ஒரு இனிய கண்களாலே பார்வைகளினாலே என்னை அப்படியே நினைச்சு விடுறேன். பாவங்கள்லாம் போயிடுச்சு. அப்போ தேசிய சொன்னது தான் இங்கே கட்டர் வந்து ஆகல பிரேமாத்ரை இருக்கிறார் விராட்டி சொல்றார். விராட்டி என்றால் என்ன பண்ண முடியாது? பெருமாள் கொடுக்க மாட்டார், கொடுக்க சொல்லுவான், நிறைய கொடுப்பா, திட்டமாகவும் கொடுப்பா. சுதேலோபாக்கி அந்த பார்த்த மாதிரி ரொம்ப அவர்களுடைய தகப்பாடியாக இருந்தவர் கிருஷ்ணனோட விஜயலர் வறுமையில வாழ்றவர். ஏகப்பட்ட பசங்க சாப்பாடு கூட ஒன்றும் கஷ்டப்படுறவர், இன்னும் தர்மாஷ்டாக குறையாதவர், யாரையும் யாசிக்கவும் மாட்டார். அப்போ ஒரு நாள் பத்தினி என்ன சொன்னா, கிருஷ்ணனை போய்ப்பார், உங்களுக்கு தகாதானே பெரிய ராஜாவா இருக்காரு, அவர் நினைச்சா சர்வேஸ்வரன் சொல்லி சொல்லிட்டு அடிக்கடி. சரி ஒரு சங்கோஜம் இதை போய் கேட்கறதா பெருமாள்? அவர் வேதாந்தி சொல்லி அவர் நிர்பந்தம் பண்றார், குடும்ப கஷ்டம் சொல்லி. சரி எப்படி எப்படியாவது சாட்சி சொன்னார், என்ன போய் வெறுப்ப போய் பார்ப்பாங்க ஏதாவது கொடுங்க. ஐயோ அவரு வரத்து வச்சிருந்தா பசிக்கு, அதுல இருந்து எடுத்து கொடி எடுத்து உத்திரத்தை போட எடுத்துட்டு போற கட்டி எடுத்துட்டு முதல்ல வாழை கேட்பாங்க. ரூபத்தை பார்த்தா விடுவானா ராஜாவுக்கு? ஏழை பிராமணன் கந்தகன் கையும் பூசி கிருஷ்ணனை பார்க்கணும், யார் நீ விட மாட்டானா, நான் அவரோட படித்தவனா சொல்கிறேன். அப்புறம் உள்ள போய் கிருஷ்ணே சொன்னோடனே சுதாவமான கேது கிருஷ்ணன் ஓடி வர ஆட்சியும் போய் அவர் கட்டிட்டு பூஞ்சியில் உட்கார வச்சு உபதாரகம் பண்ணி ருக்மணியோட அப்படி ஒன்று வெறுமையாக பரியாசமாக கேட்குற. நீ என்ன சாப்பிட்றதா கொண்டு சேர வேண்டிய ஆட்சி, எங்கிட்ட என்னவா இருக்கு முடியல, தயங்கி தயங்கி அது அவளை காமிச்சா. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அத்தம் புஷ்பம் பலந்தோயம் பக்தியா, பக்தியோட எது கொடுத்தாலும் பெருமாளுக்கு அதான் பிடிக்கும். அண்டா அண்டாவா சக்கரை பொங்கல் எதுவாதான் பக்தி இல்லாத பண்ணீங்கன்னா கண்ணாடி கூட பார்க்க மாட்டான். பத்தம் புஷ்பம் பலந்தோயம் அதுதான் எனக்கு பிடிக்கும். எனக்கு கூட வந்து கொடு, நான் அப்படியே சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருக்கேன், இன்னொரு படி கொடுங்க கத்துக்கா. ருக்மணி லட்சுமியோட ஒரு படி ஆகணும்னே நல்லா ஐசியத்தோடு நினைச்சுட்டே சாப்பிட்டார். எல்லாம் வந்துருச்சு அவருக்கு. இது முட்டையும் சகஜா ஒரு முட்டி அவரு சாப்பிட்டார். ரெண்டாவது முட்டி கருத்துல கையை பிடிச்சினா வாங்கிடாம சாப்பிடாத எனக்கு நிறைய சாப்பிட்டு எங்கேயாவது சிக்கம் கேட போற செல்வத்துல. அதனால ஐசியத்தை விராட்டி கூட என்ன பண்ணா, பெருமாள் ஒரு முட்டி அவர் சாப்பிட்டார், ரெண்டாவது முட்டி கொண்டா சாப்பிட்றேன்னு நிறுத்திட்டான். போறோம் ஏதாவரம் விஸ்வாத்மன்னு இது ஜெகத்காரணமே சர்வசம்பத் சமர்த்திய ஒரு முட்டி போருமே, நீ சாப்பிட்டதை திருப்தியானது ஒரு முட்டியே போறோம், ரெண்டாவது சாப்பிடாத ரொம்ப சமர்த்தி வர்றது இல்லையோ. அதனால அப்படிப்பட்ட கிருபை பிராட்டிக்கு கூலமுத்வக கிருபா அப்படி வெள்ளம் கரை பரவுறது. தம்புல அவித அஸ்மா அதிசயி நம்மளாம் தாழுமா அவ்வளோ வருது. கிருபா பரவிகதனகரா, கிருபைனா என்ன, மற்றவர்களுடைய துக்கத்தை நுடைப்பது, கிருபைன்னு பேர். இடர் நிலத்திலும் ஏறி பாயங்கிலே கிருபை எப்படி போகுதுங்க? ஜலம் வருது, ஒரு மோடு வந்தா நின்றுடும், ஏறாது. நிறைய வெள்ளம் வருது, அந்த மோட்டையின் மேலே ஏறி போடும். அப்படி கிருபையா பகவானது. அதனாலே சம்பலாவனம் அப்படியே மேலே அழிஞ்சு ஓடுறதுனால பாப்பம் அழுக்கெல்லாம் ஓடி போறது. சம்பலாவனம் கிருபா சம்பளம் அவிதகி இருக்கிறேன். ஆனால் ஏன் கொஞ்சம் நிறுத்தினாருன்னா பெருமாப்பட்டவங்க உத்திரப்பட்டவங்க வந்து உன்னுடைய கடாட்சம் அந்த வெள்ளத்துல அது பக்கத்துல இருந்தாலும் தெரிக்கும் டிராப், அதனால வந்த பட்டம் வாழ்க்கை. ஆனால் கர்வம் வந்துடும், பிராட்டிய கடாட்சம் வந்து நினைக்கிறதுல வாழ்க்கை. அது அப்ப கர்ப்பம் வந்துடும் வாழ்க்கலாம். ஆகல பிரேமாத்ரைஹி அதே மாதிரி பிரதிபந்து பத்த கலிக பிரம்மவாதி விட்டம்பகீஹி அந்த திருநாளே என்ன பண்றாங்க, ஒன்னையும் நினைக்க மாட்டாள். அப்பேற்பட்டவள் விக்ரமனுடைய அந்த பார்வை இருக்கேன் அந்த பார்வைனா கருவழி, அந்த கருவழி இருக்கு, அதுலயே தகவல் உன்னுடைய கருவழினால் தானே பெருமாளே கருப்பனான. பெருமாள் கனவா கருப்பன் தான் சொல்லுவான். அவருக்கு எப்பயும் கடவுள் உண்டு. பத்த முத்தா கலாபத்தில் கரணம், வர்ணங்கள், திரவியங்கள், தடங்கள், திரவியங்கள் சொல்ற போது ஆரம்பத்திலே தியான ஸ்லோகம் தேசிகள் அழகான ஸ்லோகம். அது திருநெல்வேலாம் சேவிப்பாயில்லை. லக்ஷ்மீ நேற்றோ பரஸ்ரீ சத பரிதயா கேசம் வர்த்தமான நாபி நாளீகரின் சென்னை மதுரபடலி சத்த கஸ்த அவலம்பகம் அஸ்மாகம் சம்பதோகானே அபிரட துளசி சஞ்சாத பூமா காளிந்தி காந்திஹாரி கலையுது பபுஷா காளிமா கைட்டபாரே காளிமா கைட்டபாரே காளிமா கைட்டபாரே. மதுசூதன் ஹைகிரீவனுடைய கருப்பு இருக்க, பெருமாளுடைய கருப்பு. மதுசூதன் ஹைகிரீவன் கருப்பு கிடையாது. சித்தஸ் பட்டிகை சங்காசம் வியாக்கியாவர்தாம் கரசரசிதேகி புஸ்தகம் சங்கரகிரி வியாக்கியாவின் படிக்கருச்சிரே. ஹைகிரீவன் ஸ்படிகம் மாதிரி இருப்பார். ஆனா இங்க தத்துவம் சொல்லும் போது பெருமாள் சுபாவம் கருப்பு தானேன்றார். ஹைகிரீவனுடைய கருப்பு நிறம் எப்படி அவன் கருப்பு நேரம் வந்துச்சு பலபடா படிகமா இருக்கவனே. அதான் சொல்ற லக்ஷ்மி நேற்று பரஸ்டி விராட்டி பெருமாளை பார்த்துட்டே இருக்கா. லட்சுமி மண் லட்சுமி இவன் மடித்து உட்காந்து குழந்தை பெருத்த பிராட்டியே கண் வாங்காம பார்த்துருக்கா பெருமாளை பிராட்டி. லக்ஷ்மி நேற்று பரஸ்டி சதத பரிச்சையா க்ஷணம் கூட வர்றது அப்படியே பார்த்துருக்காளே. அவ கரு வழிகாள் பார்த்துட்டே இருக்கிறதால அந்த கரு வழி அப்படியே பெருமாளை போய் போய் கருப்பனாகிட்டான். சம்வர்த்தமான கருப்பாயிண்டே வரான். அது மட்டும் இல்லை, பெருமாள் கருந்துளசி தெரிஞ்சிருக்கான். அது ஒரு கருப்பு. அந்த கருந்துளசையில ஒரு பூ இருக்கு. அந்த பூவை தேர் எடுக்கிறது வண்டு கரு வண்டுகள் வருது. அப்ப நாபி நாளைகரின் கண்ணு மதுரபடலி ஏற்கனவே கருவழியாக கருப்பாயிட்டான். இந்த வண்டுகளாலே வண்டு சோழனாயிருக்கும். கருப்பு விடுவது கருப்பு தானம் கொடுக்கிறது பகவானுக்கு. தஸ்தஹஸ்த அவலம்பகா அவருடைய துளசி துளசி மாலை வண்டுடைய கருப்பு. அவரே கருப்பு கருப்பு கருக்கு என்ன வேதமே ஷியாமா கருப்பன் தான் சொல்லிட்டு ஷியாமா ஏகரூபா பவந்தி ஏவமி விஹி பிரஜாபதேஹே சொல்லிட்டு. அப்போ அது மட்டும் இல்லை, அவ்வளவு கருப்பா இருக்கு. எதை மாதிரி இருந்தார் யமுனை ஆறு ரொம்ப கருப்பா இருக்கும்பா. கங்கை குழம்பு இருக்கும், வெளுப்பா இருக்கும். கங்கை ஆறு மட்டும் யமுனை ஆறு மட்டும் கருப்பாவே இருக்கும். அது அந்த கருப்பு ஏன்னா யமுனைக்கரையில சஞ்சாரம் பண்ணவன். இவன் கருப்பு யமுனை கருப்பு தோக்கடிச்சு இவன் கருப்பு. எத்தனை கருப்பு அப்பேற்பட்ட கருப்பு கருப்பன். இப்படிப்பட்ட எதிரால பிராட்டியுடைய பார்வையினால ஆரம்பிச்சு விஷ்கம்பா கருப்பு திவலை இருக்கு. திருப்பதியுடைய திவலை பெருமருந்த படங்களாக வந்து அவளை கருவம் சொல்ல சொல்றது. ஆக்ஞா பையந்தாஷ்டிய அசார்த்தம் விஸ்வேஸ்வரன் மூலமாக பிராட்டி ஆக்கியம் பண்றாள். லோகத்தெல்லாம் நித்தி சித்தமானம் பண்றது, நித்தி சூரிய அடக்கிறது. இப்படி பெருமாளோடு இருக்கக்கூடிய அந்த வைகுண்டத்தை லட்சுமி பிராட்டியால் ஆணையிடுறாள். அப்பேற்பட்ட லட்சுமி பதி அவன் பத்மே தே பத்மான்னு சொல்றேன். அடுத்த ஸ்லோகம் 41 முடிச்சோம். அது ஒரு வாட்டி சேரிக்கிறோம். ஆனந்த பபிஹி ஈஜமஜ்ஜனமதக்ஷி மாரதைஹி ஆகல பிரேமாத்வேரவி கூலபுத்வ கிருபா சம்பிராவிதாத்மாதிஷைஹி பத்மே தே பிரதிபந்து மத்தகலிக பிரம்மாதி விஷ்கம்பகைஹி ஐஸ்வர்யோத்கன திர்கதைஹி அசரணம் மாம் பாவை ஆரோக்கிதைஹி. அப்பேற்பட்ட திருக்கண்கள் பார்வை, அந்த பார்வையாவே எனக்கு கிடைக்கும் கடாட்சிக்க வேண்டும் சொல்லி முடிச்சார். 41 அடுத்து 42வது ஸ்லோகம். ஆதாரம் துதமேவ பங்கேஜ சேடி விசாலோகிதை அங்கக்ராணிதாம் சாகசவிதௌ லீலாரவிந்தக்ஷா லோலாதே வனமாலயா ஹரிபுஜே காகட்டசப்தாஸ்பதம் கேரஷ்டிஹி அதிகோமலாதவரியம் வாசாம் விமர்தக்ஷமா. நீ மிருதுவானவள், உனக்கு மிருதுவான திருமேனியை வர்ணிக்கிறேன். இல்லை உனக்கு திருமண எப்பேற்பட்ட திருமேனி நீ உண்டாத பத்மை பத்மத்திலே உண்டானா கூட அதுக்கு மகரந்தமே உன்னை உறுத்தும். அது கூட ஒன்றால் தாழ முடியாது. அதுக்கு மகரந்தத்தை காட்டு தாமரை மதுரை பொருது. அது கூட மகரந்தம் இன்னும் பொருது. அதுவே அது உண்டான பிராட்டிக்கு உறுத்தமாம். அவ்வளோ பொதுவானவர்கள் விவரிக்க போகிறார். அப்படிப்பட்ட பங்கஜரஜா மகரந்த பொழிய உன உறுத்தும். அவ்வளோ மார்த்தவம் பெருமாளுக்கே மார்த்தல இப்படி நிறைய வந்து காருண்யம் எப்படியோ விவரிக்கிற பாஷைக்காரர். பிராட்டிக்கு எப்படி அதுக்கு மேலதான் இருக்கும். பங்கஜரஜா பாத அருந்ததமேவ அந்த மகரந்த தொழியே ஒன்னை உறுத்தும். மதுவான வளவள மணி அப்படி மெலிசாக்கக்கூடிய மகரந்த தொழிலுக்கு தாமரை நடுவுல நடுவில் இன்னும் முருது அதே ஒன்று நீருக்கு உறுத்துறது பார்க்கலாம். அருந்தது மேல தேடிய ஆரோ அபிதைகி அப்படியே உன்னை பார்க்காரு. உன்னை கைகீழம் பண்றார். நிறைய ஸ்ரீசூர் சொல்றது நிறைய சேட்டிகள் தோழிமார்கள் பிராட்டிக்கு கைங்கீரம் பண்றான். அவ பார்வை கூட பிராட்டிக்கு உறுத்துறதான். அது தூரம் தானே பார்க்க. அதுவும் பெண்கள் அப்படி எழு பெரியவாளுக்கு பலம் இல்லாதவாளுக்கு பெண்களுக்கு இப்போ பார்வையிருக்கு. அதுவும் உறுத்துறது தாமரம் மரகந்தம் உறுத்துறது முதல் சொன்னார். அவரோ ஒப்பிதைகி பொண்ணையே சேர்க்கிறாவா அது உறுத்துறதான். அங்கி வாட்டம் ஏற்படுது நீலாரையும் இந்த எல்லாம் தாமரையும் இல்லையா தாமரை உண்டானே பத்மஹஸ்தி பத்மஹஸ்தான பேரவர்கள் பத்மநேமின் தாமரையை எப்போ கையில் வச்சுருப்பா. பெருமாள் மாதிரி சங்கஜகத்தை வச்சுக்கிறவா இருந்தால் கூட பெருமாள் பற்றி நான் மதுவாக இருக்க கூட சங்கஜகத்தை வச்சுக்கிறதில்லை. இதே தேவதான்ற ஸ்ரீ தெய்வங்கள் போல வச்சுக்கிறது இல்லை. தாமரை தான் வச்சுக்கிறார். கையில் தாமரை வச்சுக்கிறார். அவ எல்லாமே தாமரை தாமரையே உருத்தம் போடுறது. அதே வந்துக்கிறார் சாகச விதவு நீ தாமரையை தூக்குறிய ஒன்னால ஒரு மிருதுவான ஒன்னால அந்த மிருதுவான தாமரையோட தூக்க முடியாது போல இருக்க மாறுது. அவ்வளோ ஹரி பூஜை அது மட்டும் இல்லை. பெருமாளுடைய ரெண்டு மாறுகளை போய் அமர்ந்து நீ தாமரை ஒரு தாமரை அங்கே நீ மாறு அங்கே போய் ஏன் மாட்டேன் அங்கே என்ன இருக்கு சீவத்தவனுக்கு ஒரு மது இருக்கு. அதெல்லாம் பெருமா பிராட்டி போய் அமர்றான். சீவத்தவனுக்கு உறுத்தாதான். அப்புறம் வைஜெயந்தி மாற பெருமாள் தெரிஞ்சிருக்காரு. அது இப்படி எப்படி ஆடுறது உனக்கு உறுத்தாதான். கௌஸ்து பண்டிகை எடுத்துருக்காரு. இப்படி எப்படி ஒன்னோட ஒன்று வருஷம் உனக்கு உறுத்தாதான். நீ பத்மாவாச்சு ஹரி பூஜை வனமாலையா தோலாம் ஊஞ்சல் ஊஞ்சல் வேற மாதிரி இருக்கு. கஷ்ட இவர் என்ன கஷ்டம் திரும்ப பார்த்த பிராட்டிக்கு என்ன இவ்வளவு மார்த்துவதுக்கு இம்சை வருதுன்னு கஷ்டப்படுறாரு. கஷ்டம் சப்தாஸ்பதம் அதி கோமலா நீ கோமலா பேர் கோமலாமான் பேர் திருக்குழந்தை தாயார் சாரங்கபாணி ஆறாவது ஆழ்வான் தாயார் கோமலாம்பான் பேர். கோமலம்னு கோமலன்னு மதுவானவள் அதி கோமலா மிகவும் மென்மையான அது ஹிருதயம் எப்படி இருக்கும் இன்னும் எப்படி இருக்கும். அப்படி தனுகு இப்படி பிராட்டியோட திருமேனியானது நான் போய் வர்ணிக்கிறேன்னா இது எல்லாமே நீ வாடி போறேன்னா என் வாக்குலாம் நீ வாடி போக மாட்டியோ அப்படி சொல்லக்கூடாது. புதுக்கவிதான் வாடி போட்டிருக்கோம். மற்றவெல்லாம் இருந்துக்கிட்டா கூட உன்னுடைய மாத்திரம் வாழ்க்கை கொஞ்சம் தான் வரும். அவெல்லாம் அங்கங்கள் தான் ஸ்ரீபூமி தேவை அவளும் பார்க்க உடனே பார்தவ பராகாஷ்டா பார்தவத்துடைய கடை எல்லை பிராட்டி விஷாலோகிதேகி அவ பார்த்தாலே போறோம் கிடைக்கமே போறோம். நமக்கு தொட்டா சொல்லி ஒரு செடி இருக்கும். தொட்டா உடனே மூடின்றோம் இலையெல்லாம். இலை இதுக்கே அந்த கதினா பிராட்டிக்கு என்ன சொல்வது கோப்பக்குழையும் அனிச்சம்னு தமிழ் சொல்வார்கள். அதனாலே சாகசம் நான் உன்னை வர்ணிக்கிறதே சாகசம் புன்கவிதை இப்படிலாம் உலகிலான்னு நினைக்கிறார் நீ. அதனாலே ஹா கஷ்டம் ஹா கஷ்டம் சோஜனோன்னு இவ்வளவு மாதத்தை வர்ணிச்சுட்டு கண்ணால பார்த்தாலே அவனுக்கு வாடுறது சொல்ல போது உன்னை வர்ணிக்கிறத என் வார்த்தை போய் உன்னை என்ன பண்ணுறது துன்புறுத்த போகுது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் 42வது ஸ்லோகம் அதை சொல்லி முடிக்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன் 42வது பாதாரும் துதமேவ பங்கஜரஜேதி விசாலோகிதைஹி அங்கக்லானிரதாம்ப சாகத விதௌ லீலாரவிந்தக்ரஹ தோலாதே வனமாலயா கரிபுஜே ஆகஷ்ட சப்தாஸ்பதம் கேதஷ்டீஹி அதி கோமலா தனுஹிய வாசாம் விமர்தக்ஷமா 43வது ஸ்லோகம் போகிறோம். அது வர்ணிக்கிறார் திருமேனியா மறுபடியும் வர்ணிக்கிறார். அவரியாதம் அகண்டகம் தனயுகம் நாத்யாவினாலோகிதம் सूवेदस्मिदविभ्रमादहिति वा नैसर्गिकस्वायशः सूते शैशव यौवनं व्यतिकरोकास्तेषु ते सौरभं लोकस्तोकान्तदेहिकग्राहेणगाक्षमः। திரும்ப திருமேனி எப்படியா இருக்கும் பார்வை, மார்புகள், புருவ நெறிப்புகள், சிரிப்புகள், அதெல்லாம் அந்த கீர்த்தியில இன்னும் போகவே இல்லையே, எவ்வளவு தான் போறாரு. இதெல்லாம் பெருமாளுக்கு நீ கொடுக்கக்கூடிய ஒரு ஆனந்தங்கள். அந்த வெள்ளத்தை இறங்கலாம் பெருமாள். ஒரு யௌவன தசை, பெருமாள் யௌவன தசை, திருவே நேவங்கிற நிறுவனம் கந்த துவாரம் அதெல்லாம் அனுபவிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் யௌவன தசையினர் யுகம் அத்தியாபி யௌவன சைசவ யௌவனம் வெதிகரா. ரெண்டு திசை, சைசவன குழந்தை, அதெல்லாம் தாண்டணும். அவன் யௌவன திசை வருது, யௌவன திசைக்கு போகலை. அகுமார் யுவான் பெருமாள் பிராட்டி அப்படிதான் இருக்கா, அதை காமிக்கிறார். ரெண்டு பேரும் ஒன்றுதான். யுவா குமாரா அகுமார யுவா. 16 வயசு தாண்டி 18 வயசு, 16 வயசு தாண்டி 18 வயசுக்குள்ளேயே அது யௌவன திசை. இப்படி ஆயுர்வேதெல்லாம் சொல்றது. நம்ம இந்த விஸ்வாமித்திரன் ராமனை கேட்கிறார், காட்டில் ராட்சஸா சொல்றது ஜாஸ்தியா இருக்குது, ராமலட்சுமண அனுப்பு அப்படின்ற. கண்ணு மாதிரி வளர்த்தார் தசரத ராமனை. ரொம்ப நாள் குழந்தை இல்லாத 60,000 பத்திரிகை இவதான் கௌசலிக்கு தான் பிறந்தார். அவர் போய் காட்டுக்கு அனுப்புது லட்சணத்துக்கு வில்லும் ஆயுதம் கொடுத்துன்னா துருதி போட மாட்டார் தசரதர். பெஞ்சர் உனஷோடசோமே ராமஹா ராஜீவலோச்சனம். தசரதர் சொல்றாரு, என் பையனை ராமனை கேட்கறிய நீ காட்டுக்கு 16 வயசுக்கு இன்னும் நிறையல, குமார வயசுல வரலையே, காட்டில் அந்த பையன் என்ன பண்ணுவான் குழந்தை? ஆஜீவலோச கண்ணு தாவரைவா இருக்கு. ஏன்னா சமாத்வாதச சரித்திரத்தை பார்க்கும் போது விஸ்வாமித்திரையாக சமர்ப்பிக்கும் போது 12 வயசு. அதான் பூர்ணசோடசேனர் 16 வயசுக்கு பருவ வாய்ச்சி மூட்டை. அதனால கல்யாணத்தும் போது சீதைக்கு 8 வயசு. இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. நித்திய யுவானம் ஆத்தியம், நித்தியமாக இருக்கிறது யௌவனம், அழிஞ்சு போதில்லை, மற்றவா மாதிரி இல்லை. யுவா சுவாசா ஆஹா பரிவீத ஆகாத்து வேதம் யூபஸ்தம்பத்தை வர்ணிக்கும் போது பெருமாள் மாதிரி யூபஸ்தம்பம் யுவாவாக்கு நல்ல பீதாமரம் தச்சுருக்கிற பெருமாள் இப்படிதான் வர்ணிக்கிறது. அப்போ சைசவ யௌவனம் வெதிகிறோ காத்ரேஷு, சைசவத்து வயசு போயிட்டு யௌவன வயசு வரல, அந்த மாதிரி இருக்கிறார் பிராட்டி. சைசவ யௌவனம் வெதிகரத்தே காத்தேஷு வாசனை வருது. ஆமா, அப்ப இப்படி திருமேனியில கந்தத்வாராந்துராதுஷாம் நித்திய புஷ்டாம் கணீஷனி. அப்படி சங்கீர்ணே கல்வயம் வயசு வர்த்தது. அதனால பிராட்டி பத்மினி ஜாதி முன்மாதிரி மாதிரி. ஸ்திரீகளுக்கு 8 ஜாதி சொல்லுவான், அஸ்தினி, பத்மினி, சித்தினி எப்படியும் சொல்லுவான். அது உயர்ந்தது பத்மினி. அவன் உடம்புல எப்பவுமே வாசனை இருக்குமா, அந்த ஸ்திரீகளுக்கு. பிராட்டி கேட்பானே, பிராட்டி பத்மினி ஜாதிகள் முன்மாதிரி இருக்குவாள். நான் தான் முதந்த பத்மினி அப்படிங்கிறான். கந்தத்வாரா பத்மினி பத்மகம் தாஸ்யாத்து. அப்படி அந்த சௌரவம் பெருமா பிராட்டிக்கு வாசனை எப்பவும் இருக்கு, அவளுக்கு வாசனை பிடிக்கும். கந்தத்வாராம் அதே அவளே வாசனை, வாசனையால் உபச்சாரம் பண்றோம். ஏகாந்தத்தில் பத்மினி பதத்தை நடக்கும்போது இப்படி இந்த ஏகாந்தத்தை யார் உபதேசிக்கப்படுறது? வேதம்னா ஆச்சாரிக்கு போகிறோம், எழுதி படிக்கிறது தான் ஆச்சாரியருக்கு தேடுறோம், ஓரியம் பண்ணி சாஸ்திரங்கள்லாம் வாசிக்கிறோம். ஆச்சாரிய உபதேசிக்கிறார். வித்து வில் வித்தை இல்லாது இது அப்படின்னா யுத்தத்தில் திருவண்ணாச்சாரிய வாழ்க்கை துரியோதன உபதேசம்னா மாதிரி எல்லாருக்கும் ஆச்சாரியம் உண்டு, வாத்தியார் நடலையும். இப்போ பதி பத்னி சம்பவம் யார் வாத்தியார்? யாரும் சொல்லிக் கொடுக்க முடியுமா? இது பதிக்கு பத்னி வாத்தியார், பத்தி பதி வாத்தியார். அது மாதிரி தசவித சம்பவம் சொல்லுவான் ராமசாஸ்திரத்துல. காந்த தேசிக கரக்தாகேன தன்னை இழுக்கக்கூடிய அந்த ஆச்சாரியன் பெருமாள். காந்த தேசிக கரக்தாகேன உன்னை கைபிடிக்கிறான் அப்படின்னு பட்டம் சொல்ற. அழகான, என்ன அழகானது! காந்த தேசிகர் தேசிகன் ஆச்சாரியார். காந்தம் சொல்லக்கூடிய இந்த காமசாஸ்திர ஆச்சாரியார் அவன் சொல்லிக் கொடுக்கிறவன் உனக்கு பத்தி தான். காந்த தேசிகர் அதுல வெள்ளத்துல கைய பிடித்தால் ஆனந்தம், அது இறங்குற அந்த ஆனந்த மலையில பெருமாள். இப்படி திருமேனி அழகு பெரியார் அழகை ஐப்பாத்திரமாக இப்படி பெருமாள் படித்தமிழ் எழுதாத என் பொண்ணு பொங்கு மனக்கொண்டு சித்திலம் முற்றத்து இழைக்கலுரிய பொங்கு வெண்மனக்கொண்டு விளையாடும் விளையாடுற பருவம் என் பொண்ணு இன்னும் கல்யாண வயசா வந்துட்டு என் பொண்ணுக்கு சித்து சிதைத்தல் மண்ணு விளையாடுறது விளையாடுற பசங்க வெளியில இருக்க மண்ணை கொண்டு வெளியில விடுறதில்ல போடுது ஆத்திரியே சித்து சிதைக்கலாம் மித்தத்தை கொண்டு வச்சு மண்ணை கொண்டு வச்சு அதுல என்ன பசங்க விளையாட விளையாடும் என் பெண்ணு என்ன பண்ற பெருமாளே சங்க சக்கரெல்லாம் திருக்குறா அதுல அந்த மண்ணில் பொங்கு வெண்மனை கொண்டு சிற்றிலம் முற்றத்து இழைக்கலுரிய சங்கு இழக்கரம் தண்டு வாழ்வில்லும் அல்லது இழைக்கல் உறவாள் பஞ்சாயிரம் போடுவாங்க சங்கம் சக்கரம் கதை வாழ்வில் பஞ்சாயிரத்தையும் வர்றதில்லை பெருமாளுக்கு பஞ்சாயிரம் அதை கீழான மண்ணில் மண் விளையாட்டுல ஏன்னா பைத்தியம் பெருமாளுக்கு வரும் கல்யாணம் பண்ண வயதாச்சு அவனையும் வச்சிருக்கான் சின்ன குழந்தை கொங்கையில் எண்ணம் குவிந்துல இந்த வயசான ஸ்ரீத்துவத்தினுடைய வயசை காட்டுற வயசே இல்லையே உடம்புல கோவிந்தனோடைய வலை சங்கையாக என்னுள்ளும் இந்த கோவிந்தனை பாட்டு நினைச்சு நினைச்சு பண்றாரு என்னுள்ளும் நாடலும் தட்டு ஒழுப்பாகின்றது இப்படி பைத்தியப்பட்டிருக்காரு இதே வருத்தமா இருக்கு திருவத்தில் சமாளா சொல்லும் போது மலையோர் முழு முற்றும் போந்தில எவ்வளவு வயசு செய்தவன் தாண்டி வயசு எவ்வளவு வயசு கூட வரல அதுக்கான ஆகாரங்கள் உடம்புல தெரியல மைம்பூம் குழல் கூறிய அழகான கருப்பான மயில் உள்ளவள் கரையோ கரையில்லை வஸ்திரம் கூட சரியா ஒத்திகமானதா அப்படிப்பட்டவள் புடவை கொடுத்த அந்த வயசு தானது நாவோ குடரும் பெருமாள் பெரிய பதிர்த்திருக்காள் கடல் மண்ணெல்லாம் சேர்த்து பண்ணக்கூடிய அவள் கண் அப்படி இருக்கு இவள் பரமே பெருமாள் மலையோ பெருமாள் பண்ணிட்டாரு இதுக்கு காரணம் பெருமாளா பெருமாளுடைய மலையா திருவேங்கட மலையா திருமாஞ்சோல மலையா இல்ல மலையே பெருமாள் தானே வேத தெரியும் விஷ்ணு பர்வதானாம் மலைகளுக்கெல்லாம் அதிபதி விஷ்ணு மலையோ திருவேங்கடம் என்று கற்கின்ற வாதகமே இப்படி பெண் பண்றாரேன்னு நாங்க திருவிழத்துல ஆழ்வாடு அனுபவம் அப்போ ஆரோக்கிய பூபேதஸ்மித விப்ரமமஹ இப்படி கடாட்சங்கள் நிறைய வருது ஆரோக்கிய பூபேத பிராட்டியோட பார்வை அந்த புருவு நெருப்பு அந்த வில் மாதிரி புருவுன்னு சொல்லுவாள் சாதாரண சிகளுக்கே பிராட்டிக்கு சொல்லணும் மேரு தன்னுவா மேரு மாதிரி வளர்ச்சி அப்படி இருக்கும் அப்படி கூட கண்கள் விலாசங்கள் பார்வை ஐசங்கியத்தை இயற்கை வேணும்னு சிரிப்பு வர வச்சுக்கிறது வேணும்ட்டு அன்பாக காமிக்கிற மாதிரி முகம் வருது இயற்கையாகவே என்ன மந்தஸ்மிதங்கள் லீலைகள் பொருள் நெருப்புகள் பொருந்திருப்புகள் அதெல்லாம் உள்ளவள் அப்போ அவளை யாரும் படிக்க முடியாது போகஸ்ரோதசி பெருமாளோட போகம் கொடுக்கறதுக்கே இருக்கக்கூடிய ஓடையவள் வெள்ளம் அவள் அந்த வெள்ளத்துல ஆச்சாரியன் பதிக்கு உபதேசம் பண்ற வாத்தியாரா இருக்கான் இவளே அவன் பண்றான் அந்யோன்ய மிதனம் திருக்கையை பிடிச்சார் இன்னும் வெள்ளத்தை ஜாஸ்தியா இருக்கு இன்பம் குமரி பருவம் நங்கை பருவம் என்ன ஏன் கையை பிடிக்கிறான் அழகாயவோ அவன் தான் அக்குமாரிவா எனக்கு தவானவர் தானே நீ செய் சிவ யௌவனம் வெதி கரகா செய்சோ இல்லை குழந்தை நிலை இல்லை யௌவன நிலை அடையலை நங்கை பருவம் அடையலை அதுக்கு இடப்பட்ட இல்லை பெருமாள் அப்படிதானே கையை பிடிக்கிறான் அப்போ கையப்படி போது அந்த அந்த சமயத்துல ஒரே வாசனை பெருமாளுக்கு வேறு உனக்கும் வாசனை பெருமாள் சர்வகந்தா சர்வரசா பெருமாள் சர்வகந்தம் வந்தான் வெப்பனை சொல்லித்து கந்தத்வாரம் ஸ்ரீசூட்டு சொல்லித்து அப்படிப்பட்ட வாசனை உள்ள அவனை அவன் கைப்பிடிக்கிற போது அப்படியே ஆனந்தம் ஜாஸ்தியாகுது ஆரோக்கிய பூவேத ஸ்மித கண் பார்வை புருவ நெறிப்பு சிரிப்பு இப்படி எல்லாம் இருக்க மாட்டேன் ஜெகதி மகாதீப அருவமெல்லாம் வீராஜன் என்ன பண்ணுவான் பெருமாள் கையப்படுகிறான் இந்த இடத்துல கரெக்ட் ராஜாரன் அவன் என் கையை பிடிச்சிக்கோ இதான் இன்பம் உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துல வாத்தியாராக சொல்லித்தரான் உன் கையை பிடிச்சான் கையை பிடிச்சி அப்படி வெள்ளத்துல கையை பிடிச்சி இன்ப வெள்ளம் வெள்ளத்துல போய் தீர்த்தமாடுற போது பத்தி பத்தி கையை பிடிச்சி தீர்த்தமாடுவான் அது பத்தியை காப்பாற்றுறதுக்காக கைப்பிடிக்கிறான் புண்ணியம் வரதுக்காக 2 பேரும் சேர்ந்து தான் சீதாமாலை சொல்லுவான் நதிகளில் சமுத்திரங்களில். அப்படி மகாதி போன்ற போது கை பிடிச்சிட்டு போகிற மாதிரி கையை பிடிச்சிட்டாங்க. காந்த தேதி கரெக்டு போகோபாத கேலி ஜோகியத்தை பகவத் வைசிருப்பார்கள் என்று விரோதம் வரும்னு சந்தேகப்படாது. அதுக்கு போகத்துக்கு நடந்தது நினைக்கக்கூடாது. அப்பேற்பட்ட அழகான ஆச்சாரியன் சொல்லி இந்த விடயத்தில் ஆச்சாரியனான பதி சொல்லி கையை பிடிச்சிட்டு வரான். அப்போ நல்ல வாசனை ரெண்டு பேரும் சேர்றது. சர்வகந்தகான அவனுடைய மனம், கந்தத்வாரான இவருடைய மனம் சேர்ந்து அப்படி எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் திருமேனியிலே. அப்படி இந்த ஸ்லோகத்தில் 43வது ஸ்லோகத்தில் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன் மறுபடியும். ஆமரியாதம் அகண்டகம் ஸ்தனயுகம், தடையே கிடையாது. ஆமரியாதம் அகண்டகம் ஸ்தனயுகம் ோக்கிதஸ்மித விப்ரமா ஜெகதி வா நைசிகூதே சைஷவ யௌவன வெரிகரோ காஸ்தேஷு தே சௌரவம் போகஸ்ரோதசி காந்ததேசிக கரகிராகேண கிராக்ஷம. அப்படி எங்களுடைய ஆனந்தத்தை விவரிச்ச 44 பார்ப்போம். 44 ஆமோதாத்புதசாலி யௌவனதசா ோதம் அம்ராணிமது சௌந்தர்யாமத சேகசீதலமிதம் லாவண்யஸ்புத்தாத்பிதம் ஸ்ரீரங்கேஸ்வரி கோமலாங்கசோனஹ சந்தத்பலம் தேவி தே காந்தோரப்ரதியத்னம் அர்ஹதி கவிம் திம்மாம் கண்டாகுலம். ரங்கநாயகின்னு கூப்பிடுறார். ரங்கநாயகி ஒரு 6 விதமான அனுபவத்தை இந்த ஸ்லோகத்தை சொல்றார். ஆமோத அற்புத கம கம கமான வாசனை பிராட்டி ஆச்சரியமாக இருக்கு. யௌவனம் அந்த வயசு இருக்கு, யௌவனம் அது 2வது அழகு. அப்படி யௌவனத்தை வெளிப்படுத்துகிறாளாம். அம்மலாகுவது வாட்டமில்லாத அந்த திருமேனி அழகா வேறு இருக்கு. சௌந்தரியம் அமுதசேக சீதளம் நம்மளை அப்படியே குளிப்பாட்டுறது, கண்ணாலே குளிப்பாட்டுறது, கடைக்கண்ணால குளிப்பாட்டுறது. இப்படிலாம் இருக்கிட்டே அங்கங்கமா சொல்லிருந்து வரும். அங்க பிரத்யங்க சௌத்தவம் அழுதுனா ஒவ்வொரு அங்கமா வர்ணிக்கு அங்க பிரத்யங்க சௌத்தம். தலை, காலு, நெற்றி, கண்ணு, காது, மூக்கு, வாய், புஜங்கள், இப்படி வயிறு, திருவடி, இப்படிலாம் வர்ணிக்கிறதுக்கு அது அங்கங்கமா வர்ணிக்கிறது. மொத்தமா இப்போ எவ்வளோ அழகு அப்படி அழகுறது. லாவண்யம், லாவண்யம்னா சோபை, சமுதாய சோபை, மொத்தமான அழகு. அது ஏன் லாவண்யம் பேர் வச்சா? ஒவ்வொரு பழத்துக்கோ ஒவ்வொரு திவ்யத்துக்கோ ஒரு இடம் ஒன்று. வெட்டி வேர் இருக்கு, அது வேரில் வாசனை. துளசி இருக்கு, அது இலையில வாசனை, செடியில வலையில எங்கேயும் வாசனை. சந்தனம் இருக்கு, கட்டை தேக்க தேக்க சந்தன கட்டையில வாசனை. லவங்கம் இருக்கு, அந்த லவங்க பட்டையில வாசனை. கிராம்பூ, மல்லிகை இருக்குன்னா பூ இருக்கு, தாமரை இருக்குன்னா பூவுல வாசனை. கலைஞரசத்துக்கு வாசனை மஞ்சள், இஞ்சி, சித்திரத்தை இதான் கலைஞர வாசனை. ஏலக்காயில காயில வாசனை. இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒரு வாசனை சொல்ல முடியும். லாவண்யம் உப்பு எடுத்துக்கொண்ட, உப்புல எந்த இடத்துல ரசம் எங்க பார்த்தாலும் உப்பு தான். சைந்தவ கனகான்னு உப்புன்னு சொல்லுது. கனமான அந்த உப்புக்கு ஏன் உப்பு எடுத்தாரு? அந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு இடத்துல எப்படி சொல்ல முடியாது. சில பழங்கள்ல தோல் ஒரு ருச்சி, உள் பழம் ஒரு ருச்சி, காய் ஒரு ருச்சியெல்லாம் இருக்கும். உப்பு எடுத்துக்கோனாரு, எங்க கொஞ்சம் ருச்சி குறையுது, எங்க வேற ருச்சி சொல்ல முடியாது. எங்கே பார்த்தாலும் உப்பு தான், மொத்தம் உப்பு. அந்த அந்த ரசமாக எங்க ரசத்துக்கோசம் உப்பு எடுத்தார். ரசம் எங்கும் பரவி இருக்குது லாவண்யம். இப்படி ஒவ்வொரு நாள் சொல்லி போறார். லாவண்யம் கோமலாங்கம் இப்படி சொன்ன. லாவண்யம் சொன்னோடனே உப்பு எடுத்துக்க போறாங்க. ரொம்ப மெல்லிய, மிகவும் மெல்லிய அவயங்களுடைய கோமலம். பூக்களுடைய மாவை தொழுத்த எப்படி இருக்கோ அதே மாதிரி. அப்போ பெருமாள் இருக்கானே மார்பை வச்சிருந்தான், வேற எங்க வச்சிருந்தாலும் பிராட்டிக்கு உருத்தம் தோணி போடும். நீ அங்கே தான் போய் பண்ண திருவாரூருக்கு அணிகலன். பெருமாள் எத்தனையோ ஆபரணம் இருக்கான், எங்க இருக்கிறவங்களோ ஆபரணங்கள் தான், மாலை ஆபரணம் தான், கழுத்து மாலை, தோல் வலை, கை வலை எல்லாம் ஆபரணம் தான். கௌஸ்துபன்ற மாலை உயர்ந்த ரத்தம் ஆபரணம் தான், வனமாலை ஆபரணம், எல்லாத்துக்காக உயர்ந்த ஆவணம் தான். அந்த மார்பு இருக்கக்கூடிய நீ, நீ தான் உயர்ந்த ஆவணம் நினைக்கிறார் பிராட்டி. ஒரு நகை பெருமாளுக்கு. அதனாலே உன்னை ஸ்தோத்திரம் பண்ணமே, நான் எந்த மூலை பெருமாள் உன்னை விரும்புகிறான், நான் உன்னை சேவை விரும்பினா எந்த மூலை அது விவரிக்கிறார்கள். எவ்வளவு யாகோஷம் வாசனை சொன்ன பங்கை இருக்காரு, அந்த மறந்து தாமரை மாதிரி எவ்வளோஷம் அடுத்து மூணு அம்மதானது அதெல்லாம் ஒரு லோகத்தில் எப்போதுதான் தாமரை கூட வாடி போடும். ஆட்டமில்லா தாமரை, ஆட்டமில்லா தாமரை இருக்காகும். நித்யா அலிங்க சுபாவசம் சித்தி, ரெண்டு பேர் திரும்பியினுக்கு சுபாவமாக இருக்கக்கூடாது, பூக்கள் தான் இருக்கக்கூடாது. ஏன்னா வழிவிடத்தில் பாஷிகாசோட விராட்டுக்கோசம் வெளியிடத்தை உண்டாக்கினேன்னு அனுபவித்தோம். எங்கே பார்த்தாலும் பூ சொல்லிக்கணும். ஏன்னா இவ பத்மா, இவருக்கு சுற்று நடந்தால் கூட கால் போகக்கூடாது இல்லையா, மரத்துலேருந்து அங்கங்கே பூ கொட்டி நிறையுது அந்த வைகுண்ட லோகத்தில் தரையெல்லாம். பதி பரிதா பதிதைகி பதமானைகி, அந்த மரத்துலேருந்து நிகழ்கால சொன்னார், உயிர்கதை சொன்னார். இருந்த காலத்தில் நிறைய உயிர்கது பூக்கள்லாம் அப்படி பிள்ளையாட்டு நடக்க வைக்கிற அப்படியே பூ கொட்டிட்டே இருக்கு, நிறுத்தல பதிதைகி பதமானைகி பாஷிகர். அப்படி இப்போ பிள்ளையாட்டியுடைய ஒரு சௌகரியத்தை பெருமாள் அனுபவிக்கிறார். சௌந்தரியாமத சேகசீதலம் பேரழகு, சௌந்தரியமே அழகு, அது ஒரு அமிர்தம். ஒரு அமிர்தத்தை வந்தவர் தானே பிராட்டி, அமிர்தத்தில் வரும் அமிர்தம்னு ஆழ்வார் சொன்னாங்க இல்லையா. சௌந்தரியாமத சீதலம் அப்படிதான் நினைச்சி வந்தது. சுபாவெல்லாம் மாற்றிக்கலாம், அது ஒரே மாற்றிக்க மாட்டார். புரிந்த நிலை அமிர்த நிலை, பெருமாளாக கொஞ்சம் நிலையை மாற்றிப்பான். அவனுக்கு மாறுதுவே ஆர்த்த இதெல்லாம் இருந்தால் கூட விரோதியை நேசிக்கும் போது ஒரு கோபம் வரும், காட்டின்யம் வரும், கடின வஸ்து கோபமாக தீவிரம். சமுதிர தண்டனை போது அவ்வளோ கோபம் இருக்கான், தீவிரம். சாதாரண கோபம் வரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தாராம், ராமன் கோபமே கிடையாது. குரோதம் ஆகாரிய தீவிரம் அப்படி வர வச்சுருந்தான் தாத்காலிகமாக. அப்படிலாம் விஷ்ணு பத்னி கோரா இவ எப்படி நீலாசூர் சொல்ற சேதா நாதகதோ விஷ்ணு பத்னி வயசு விஷ்ணு பத்திய கோரா அகோரா, கோரம் இல்லாதவளே கோரம் திட்டவோடு போக முடியாது. யார் விஷ்ணு பத்னியா இருக்கிறாரு, விஷ்ணு பத்னியா இருக்க அகோரா. பெருமாள் கோரமா இருப்பார், அவர் கோரம் அகோரமா கோரமோடு சேர்த்து காமி பற்றி அது கிடையவே கிடையாது. நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் தேசிய சொன்னார், சகதர்ம சௌரியம் சௌரேகே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம். பெருமாள் தர்மபத்னி சகதர்ம சரியும் சௌரி சம்பந்தத்தை ஜெகத்கீதான். லோகத்துக்கு அனுகிரகமானவர் கோசம் அவர் பண்ற ஒரு யாகத்துல தர்மபத்னியா இருக்கா, நித்திய பத்னியாக நிற்கிறா. அதே சமயத்துல தண்டனை கொடுக்கறதே தெரியாது. சௌந்தர்யாமத சீதலம் லாவண்ய சூத்ரார்பிதம், அப்படி லாவண்ய சோபை உடம்பு பூரா அழகு கிடைக்கப்பட்டது. ஒரு அழகு நூலில் பார்த்தா இருக்கும், போக முடியாது, பூவைதான் கோப்பா. ஒரு அழகெல்லாம் சேர்த்து நூலில் பார்த்தா எப்படியோ நூல் தெரியாது, பூதான் தெரியும். அப்ப பிராட்டிய அழகு அப்படி இருக்கு. அதனால அந்த சுவை எப்படி இருக்கு, திராட்சை பழம் கொட்டையில ஒரு சுவை, பழத்துல ஒரு சுவை, தோல்ல ஒரு சுவை இருக்கும், மொத்தத்துல உப்பு மாதிரி சொன்னேன் அப்படி சுவை. சத்யதா தைந்தவகனஹ அந்தரோ பாஹ்யஹ கிருஷ்ணஹ ரசகனேவ சிசுகுலித்த சிஷ்யன் ஆச்சார் சொல்றார். எங்க பெருமாள் இருக்கார், எங்க பார்த்தாலும் நினைக்கிறார் உப்பு மாதிரின்னு. சைந்தவகனா வெளியிலையா, வெளியில எங்க உப்பு ரசம் தெரியுது, உள்ள இருக்கா இந்த வெளியில் இருக்கா. ஒவ்வொரு வசூல உள்ள ஒரு ரசம், வெளியில் ரசங்கள்லாம் இருக்கும். இந்த மாம்பழத்தை எடுத்தா உள்ள பழத்துக்கு ஒரு ரசம், தோலுக்கு ஒரு ரசம் அப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரியா உப்பு, அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி பெருமாள் எங்கும் பரவியவன் அப்படின்னு காமிக்கிறது இந்த வாக்கியத்தை உபநிஷத்துல. சத்யதா சைந்தவகனா அந்தரோ பாக்கிய கிருஷ்ணஹா ரசகன ஏவ ரசோ வைசா அப்படின்னு தைத்திய சொல்லிட்டு இந்த ஊருக்கு என்ன சொல்ற, ரசோ கன ஏவா கனம் அப்படி. அதனால லவணமேவ லவணம், அதான் சசிய பாவகா லாவண்யம். அதே ஆறாவது என்ன சொல்லப்படுற, கோவலா அங்க சுகன சந்தர்ப்பணம். பொதுவான வாசனைக்கெல்லாம் இவதான் காரணமாக தெரியுது. பார்த்தா நம்ம அழகை பார்த்தா கண்ணாடியை பார்க்கணும், கண்ணாடி பார்த்தா நம்ம அழகு எப்படி தெரியுது. இந்த சுமனசு பூக்களுடைய அழகு பாரதம் எப்படி இருக்குன்னா, இந்த கண்ணாடி காமிச்சா லட்சுமி தெரியுதா, அதான் சுமனசு. கோமலம் பர்ணாஷ்டமாதி நீதக்கிரமசூத்திரபத்தா பத்தியாக விவேசிதமத்த புஷ்பா ஆலேவ கால வைதாக அங்கமாத்தான் ஆமோதயதி அனுபராகதிய அம்சவத்தி சரணாஜியில் எல்லாம் அனுபவிக்கிற தேசிகன் வர்ணாசிரமங்கள் இதெல்லாம் சேர்த்து பக்தி யோகம் பண்ணுறான். அந்த பக்தி வர்ணாசிரமங்களை கோக்கப்பட்ட அந்த பக்தி அது மாதிரி கோக்கப்படுவது. அதனால கொத்த புஷ்பம் அந்த மாதிரி புஷ்பங்களில் கோக்குறாமே அந்த மாதிரி பக்தியும் வர்ணாசிரமும் அது அதெல்லாம் கோட்ட பெரிய மாலை அது ஹிருதயங்கமாக ஹிருதயத்தில் தியானம் பண்ணுறோம். அந்த மாலையை மாரில் போட்டுக்கிறோம். அது சந்தோஷத்தை உண்டாக்குறது. அது என்று சரணாஜியில் தேசி அனுபவிக்கிற மார்புக்கு ஒரு அணிகள் நோய். அது மாதிரி மார்புக்கு அணிகலன் அதே மாதிரி பிராட்டி அணிகலன் அணியா சொல்லலாம். குணாகர்த்தம் லோக குணத்தை வச்சுதான் லோகத்தை குடியை பற்றி சொல்லுவார். எப்பெருமான திருமால் இருக்க எப்போ எப்படி பெருமாள் அணிஞ்சா எப்படி கவனி பெருமாள் அரசரா அரசராலாம் சண்டை போடுறாரு. அங்கங்கே அம்பு அம்பு சண்டை போடுற அவன் ஆயுதத்தை அடிக்கிறார். இவர் பேரில் அதனால மாறலாம் காயம் தழும்பு. அந்த தழும்பு எப்படி இருக்கும் உறுத்தாதா பிராட்டி மார்பில் உட்காண்ட வேலை அப்படின்னு சமமில்லாத மார்பா போயிடுது. யுத்தம் போட்டு போட்டு பிராட்டி ஏதோ உறுத்தாதோ அதனால துர்தாந்த தைத்திய விஷய க்ஷதபத்திர பங்கம் வீரஸ்தே விபுசநாயக பாகுமத்தியம் தேவநாயக விஷயத்தில் பஞ்சாயத்தில் திரேந்திரன் தேவநாதனை தேதி சொல்ற துர்தாந்த தைத்திய விஷய அடக்கமுள்ள கொடுமையான அசுரர்கள்லாம் போர்ல பத்திரபங்கம் வீரன் நீ பாகுமத்தியம். அப்போ இப்படி வீர மார்பு எப்படி இருக்கும் தழும்போடு இருக்குமே அந்த வீர மார்பு எழுந்துக்கிறாரு. அவள் பிராட்டி அந்த மார்பு எழுந்துக்காப்பாரு அப்படின்னு சொல்றாரு. வீரபத்னி அவள் அதனால அதை அனுபவிக்கிறார். வீரம் சூதை கஷத்ரியா ராஜபுத்திரி வீர வீரத்தை அனுபவிக்கிறார். ராட்சசாலாம் நிரசனம் பண்ணிட்டு வரபோது அப்படியே கட்டிட்டாரு. பபு வைதேகி என்ன கால சந்தோஷம் அடைந்தால் அந்த வீர வீர ரசத்தை அனுபவித்தால் ஸ்ரீதி சொல்லுவாங்க. அப்படி நீ பிராட்டியுடைய திருமேனி அப்பேற்பட்டது. அங்கங்கே வர்ணிக்கிறார். ஸ்ரீபக்த கௌஸ்தவரமா பரமா அதிகாங்கம் சிந்தானுபூய லபதே சரிதாப்தனாம் மகா சொல்லபோது ஸ்ரீவத்சம் கௌஸ்தவம் ரமா ஆர்வம் எத்தனை இருக்கு. ஸ்ரீவத்சம் ஒரு மறு ஒரு அடையாளம் கொஞ்சம் மயில் கொஞ்சம் கொஞ்சம் வெல்வெட் மாதிரி கொஞ்சம் இருக்கும் முக்கோணத்தில். அது ஸ்ரீவத்சம் ஏன்னா பிராட்டி எழுந்த இடம் பிராட்டி ஒதுங்கிருந்தாவோட அழகை இல்லையேன்னு இறையமன் கிருஷ்ணானேன சம்பன் இப்படிதான் பிராட்டி கூட வரமாறு வரமாறு உரையும் பிராட்டிக்கு விளாண்டு பாருங்க. ஸ்ரீவத்ச கௌஸ்தவ ரத்னம் திருமணம் பண்ணிருக்காரு. ரமா ஸ்ரீவத்சன் ஒரு அடையாளம் கௌஸ்தவ ரத்னம் ரமான பிராட்டி மனமாலையின்ற மாலை சிந்தானுபூதி அளவது இதெல்லாம் சேர்த்து அனுபவம் திருமணி அனுபவிக்கிறனே தேவநாயகனே வேற ஒன்றும் வேண்டாம் இதுவே போறோம் சரிதார்த்தம் வந்துடுச்சு எனக்கு அப்படி மென்மையான பிராட்டி ஒரு விதமான மரபு அவரை போய் நான் நினைச்சுவேன் அப்படின்னு குழம்பி போறாராம். பிரதியந்தவ் பிரதியத்தவ் உபலிப்சா அப்படின்னு ஆசைப்படுறேன் காந்தமான பகவான் திருமையை அடைகிறது. அது எப்பேற்பட்ட திருமையை பெருமாள் எப்பேற்பட்டவன் திருவாமியை நம்மால் நம்பிக்கிறார். தேவம் எப்பொருளும் படைக்க கிருஷ்ணிதாசு பிராட்டிதான் அடிக்கடி சொல்லிருக்கேன் நான் புராணங்களோட. தேவம் இந்த பிரகாசிக்கூடிய தேவதேவனுக்கான பெருமாள் படைக்க யாரும் இல்லா என்று சொன்னது பிரதேகாரம் பண்ணி உடனே சித்திக்கிறார் பிராட்டியோடு சேர்ந்து. எப்பொருளும் படைக்க எல்லாத்தையும் படைக்கிறார். தேவன் பெரிய மனுஷன் மிருகங்கள் அசுரங்கள் ராட்சங்கள் எல்லாத்தையும் படைக்கிறார். மிருதுவான வசதியும் படைக்கிறார் கடுதியான வசதியும் படைக்கிறார். எப்பொருளும் படைக்க அப்போ சிட்டிக்கு நான்முகன் படைக்க நினைச்சார் பெருமாள். நான்முகன் நம்ம குழந்தை இல்லையா நான் திருநாவியில் அவன் உண்டாக்கணும்னு பார்த்தார். திருநாவி பெருமாளே மார்த்தவன் பாஷையை அனுபவிக்கிறார். அவர் திருமால ஒரு நாவியில ஒரு தாமரை உண்டாக்குறாங்க. என் குழந்தை பெருமா அதை உட்கார வைக்கணும் உண்டாக்கணும். பூவில் நான்முகனை படைத்த இப்போ திருமையிலே போறாதா தொப்புடே போறாதா வேண்டாம் குழந்தை சௌகரியமா இருக்கணும் படைக்கணும் தொழிலை செய்யணும். பூவில் நான்முகனை படைத்த தேவன் தேவம் எப்பொருளும் படைக்க முதல்ல ஒரு தேவனார் சிருஷ்டி சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தி உள்ள சர்வேஸ்வரன் இப்போ தேவன்னார். ஐயோ கரடமுடான திருமா உட்காரக்கூடாதுன்னு பூவில் பூவில் நான்முகனை படைத்த தேவன்னார். அவனுக்கு தெரியும் பெருமான் அண்ணா சௌகரியமா இருக்கணும் எம்பெருமானுக்கல்லால் முதல்ல ஒரு தேவன் பிரம்மா உட்கார வைக்க தாமரை உண்டாக்கிய ஒரு தேவன் அவன் தான் எம்பெருமான். எங்களுக்குதான் பெருமாள் வந்தான். இப்போ அப்படி பெருமாள் தான் நம்ம கிடைக்கக்கூடிய பூவும் பூஜனையும் போகணும். இந்த வருவனுக்கு பூஜை பண்ண போவோங்க. பூவும் பூஜையும் தகுமைன்னு தகுமோ மற்றவர்கள் மற்ற தேவதைக்கெல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடியது. தேவம் எப்பொருளும் படிக்க பூவில் நான் ஊரை படைத்த பிரம்மாவுக்கே ஒரு பூவை உண்டாக்கினாரே மிருதுவாக, விராட்டிக்கு என்ன மாதிரி மார்பு உண்டாக்குவார்? அவளே பத்மா, அவளை ஜாக்கிரதையா மிருதுவா இருக்கணும் அவன் சங்கல்பிப்பார். பூவில் நான் ஊரை படைத்த தேவன் எம்பெருமானுக்கெல்லாம் பூவும் பூஜையும் தகுமோ. திருவாரூரில திருக்குறளுடைய ரெண்டு பேருடைய தீமை அழக சொன்னார். அந்த ஸ்லோகத்தை மணி அனுபவிச்சுட்டு முடிக்க போகிற ஸ்லோகத்தை சொன்னார். ஆமோத ஆமோதாத்புதசாலை யௌவனததா ஜாகோசமம்லானிமதி சௌந்தர்யாமத சேகசீதலம் இதம் லாவண்ய சூத்ரார்ப்பிதம் ஸ்ரீரங்கேஸ்வரி கோமலாங்க சுமன சந்தர்ப்பணம் தேவித்தே தாம் தோரஹ பிரதியத்னம் அருகதி கவிம் திக் மாம் அகண்டாகுலம். நான் வழியை மீது சொல்லி திருமணி என்னால் வர்ணிக்கப்படுறது கஷ்டப்பட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட திருமணி பிராட்டியை சொல்லி இன்னைக்கு உபன்யாசம் படிக்கிறோம். கவிதா கே சிம்ஹாய் கல்யாண வேதாந்த குருவே நமஹ.